ஸோ நீங்கள் சொன்னீங்க ஆக்சுவலி பிகாஸ் இந்த குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ஆக்சுவலாக 4-5 வயசு குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வர தேவையில்லை. பட் ஆனால் இந்த ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்லாம் கூட்டிகிட்டு வராங்க, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வருதுன்னா அவங்க ஒரு படத்துக்கு நினச்சி வருவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு சீன் வரும், இந்த மாதிரி ஒரு மியூசிக் அதுக்கு போடுவாங்கன்னு அவங்க தெரிஞ்சு கூட்டிகிட்டு வராங்களா? பிரதர் அப்படி தெரியாம அவங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி கூட்டிட்டு வரும்போது? அது உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும்ன்றேன் ஆக்சுவலி. இல்ல தெரியுங்க, ஏங்க ஒரு யூ படம் ஒரு வந்து டிஸ்னி படம் கூப்பிட்டு போறீங்கன்னா அந்த டிஸ்னி படத்துல எதுவுமே இருக்க போறது இல்ல. ஒரு யூபிஐ படம், ஒரு ஆக்ஷன் படம் இருந்ததுன்னா அங்க துப்பாக்கி இருக்கும், கோத்தாங்கம்மா இருக்கதான் செய்யும். எது கூப்பிட்டு போறேங்கிறதுதான் கேள்வி. இது சி இதுல வந்து என்னன்னா நீ கூப்பிட்டு போகாத பிரச்சனை இல்லை, பட் அவங்களோட உளவியல என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? யோசிச்சு அப்படி கூப்பிட்டு போறீங்கன்னா சூப்பர். அவங்க அதை எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குது, இது என்னைக்காவது வாழ்க்கையில யோசிச்சிருக்கிறியா? அதுதான் கேள்வி. அது படம் எடுக்கிறவங்களும் யோசிக்கணும் இல்லையா? இல்லங்க, அந்த ஒரு சீன் மட்டும் இல்லங்க, இல்ல இல்லங்க, அருண் ரொம்ப சிம்பிள். அருண், படம் எடுக்கிறவங்க எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் தெளிவாதான் யூபிஐங்கிறது வந்து அது எத்தனை அண்டர் இவ்வளவு பேர் பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தெளிவாதான் அவங்க அவங்க கேட்டகரைஸ் பண்ணி தான் கொடுக்குறான். இங்க வந்து தியேட்டர்கள் வந்து ஸ்ட்ரிக்டா இல்ல சரிங்களா? அவன் ஏன்னா தெளிவா 18 வயசுக்கு மேலதான் வந்து பாக்கணும் அப்படிங்கறது தெளிவாதான் அவன் சர்டிபிகேட் கொடுக்குறான். இங்க தியேட்டர்கள் ஸ்ட்ரிக்டா இல்ல, இந்த பக்கம் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா இல்ல அப்படிங்கிறங்காட்டி யாரு வேணா போய் பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைங்க. சோ இதுல பிலிம் மேக்கர் வந்து ஐயோ விக்ரம் பால் குடிக்கிற புள்ள பார்த்தா கூட அழுக கூடாது அப்படின்னு விக்ரம் எடுக்க முடியாது இல்ல. விக்ரம் இன்னைக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சுங்க. அதாவது அந்த விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாயில அந்த இது போடுறது, ஒரு பையன் கேட்டான் அம்மா என்னமா அது போடுறதுன்னு, சாக்லேட் போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு அது ஒரு சில விஷயங்கள் வந்து அங்க புரிய வைக்க முடியாது. அது அவங்க அம்மா சிரிச்சு மாதிரி சாக்லேட் பாருங்க பையன் ஒரே பண்ணியா இருக்கா அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க மூவி கூட்டு போக கூடாதுல்ல? கண்ண கட்டி ஒவ்வொரு சீனும் ஆ தம்பி இதுக்கப்புறம் இது பாத்தராது அப்படின்னு சூப்பர்விஷன் எப்படி பாப்கார்ன் தின்னா குழந்தை இருக்குதா இல்ல பக்கத்து தியேட்டருக்கு போயிடுச்சா இல்ல வெளியில எங்கேயாவது போய் பக்கத்து ஊருக்கு போயிடுதுனா கூட தெரியாது, அது இருக்கா இல்லையானே தெரியாது. மலாக் படுத்துட்டு படத்தை பாக்குறது இதுல குழந்தையில சூப்பர்வைஸ் பண்ணி அப்படியே அட்வைஸ் பண்ணிட்டு எப்படிதான் பண்ணுவாங்க நம்ம பேரண்ட்ஸ் பண்ணிட்டு? ஒரு குழந்தை வந்து நடந்து போயிட்டே இருக்கு முன்னாடி, எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க யாரு என்ன அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த அம்மா அப்பா கவனத்தை ஸ்கிரீனை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க ஒரு கையில தூக்கிட்டு வருவானுங்க, எஸ்கலேட்டர் இருக்குல்ல, எஸ்கலேட்டர்ல அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் நடனெல்லாம் பாத்துருக்குறேன், பாசமான அம்மாக்கள் அப்படின்னா டக்குன்னு எடுத்து கிச்சில வச்சுட்டு அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவன் அந்த பிரஸ்டீஜ் நான் ஹேண்ட் பேக் போட்டிருக்கிறேன் அதங்காட்டி இந்த பக்கம் வைக்க மாட்டேன் அதெல்லாம் யோசிக்கவே டக்குன்னு எடுத்து கிச்சில வச்சுட்டு, ஏன்னா அந்த எஸ்கலேட்டருக்கு டேஞ்சர் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா ஏய் தருண் எங்க வா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு விரல புடிச்சு ஒரு அரைக்கை அந்த அந்த குழந்தை வந்து ஒரு கையில தூக்குனா அந்த கை கை இதை ஆயிருமா அதெல்லாம் கிடையாது. ஸ்டெப் ஆன் பண்ணு தருண் ரன் பண்றாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் போய் என்ன ஐஸ்கிரீம் திங்கிறதா வேலை அவ்வளவுதான். அது குழந்தைங்கிறது ஒரு ப்ராடக்ட்ங்க அவ்வளவுதான். நீங்க அதைய வந்துங்க உண்மையா சொல்றேங்க, அதைய வந்து நான் எனக்கு மரண கோவம் வருங்க. இந்த மால் கருமத்துக்கள் நான் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா மால் போனா இந்த பப்ளிக் இருக்கிற ஏரியா வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணி கடைக்குள்ள பூந்து உட்காந்துக்கிறது. ஏன்னா பப்ளிக்ல பார்த்தா கோவம் வருங்க. சில சில குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு போய் பாத்தீங்கன்னா பேய்த்தனமா போய் கண்ணாடி போட்டு டமால் டமால் அடிச்சுட்டு இருக்கு, மம்மி இங்க பாருங்க மம்மி அப்படின்னு டிமில் டமால் டிமில்ங்க அதே பாட்டு சிரிச்சுட்டு இருக்கு. இந்த அம்மா அதுக்காக மண்டையில கண்டையில அடிச்சா என்ன வருது, காயங்கே ஆனா என்ன ஆகுறது, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா மட்டும் இந்த அரசாங்கம் சரியில்லை, எங்களை அரசாங்கம் வந்து இன்னும் மால்களை வந்து சரி பண்ண வேணும். அரசாங்கம் என்னடா பண்ணும் உங்களுக்கு? ஏண்டா நீங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கு அரசாங்கம் என்ன ஒண்ணு சொன்னா அப்படியும் இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் எனக்கே நிறைய பேர் தெரியும், முதல் ஒரு படத்தை போய் பார்த்துட்டு
அட்டகாசமான பேரண்ட்ஸ் இருக்காங்க. இதுல வந்து நான் டவுட்டே வேண்டாம், பார்த்து பார்த்து பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா செல்லம் இல்லாம அவனுக்கு வந்து அவனை வந்து சொசைட்டிக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒவ்வொரு விஷயமே அவனுக்கு வந்து கரெக்டா கொடுக்குற பேரண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா அது என்னமோ சனிய பெத்துட்டோம், அதை வந்து ஓரத்துல அப்படி தூக்கி வீசப்பா, நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் இங்க மேக்கப் பண்றதும் நாம் இங்க வந்து வெளியில போயிட்டு பந்தா பண்றதும் தான் ப்ரியாரிட்டி அப்படின்ட்டு இருக்காங்கல்ல, அந்த கூட்டமும் பெருசா இருக்கு பிரதர். அது என்னன்னா அந்த அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இருந்தும் இல்லாம தான் அதுவா புடிச்சு புடிச்சு அதுவா லேர்ன் பண்ணி பண்ணி அப்படியே புடிச்சு வளர்றதுங்க. அது அதுல அதுக்கு என்ன ப்ரோ தெரியாது, ஒரு பாயிண்ட்க்கு மேல என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் தெரியாதுங்க, அதுக்கு உலகமே தெரியாது. ஆக்சுவலா அந்த பேரண்ட்ஸே பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டு இல்லாதவங்க தான் ப்ரோ. அவங்களே பாத்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு செல்ஃபா எப்படி இருக்கணும் பாத்துக்கணும்னு, அதுகளுக்கே கவுன்சிலிங் வேணும், அதுகளுக்கே கைடன்ஸ் வேணும். அப்படி இருக்கும்போது அவங்களே குழந்தை பெத்துக்கணும், அவங்க வந்து பேரண்டல் கைடன்ஸ் இல்ல, இது வந்து பேரண்ட்ஸ் நீடு கைடன்ஸ். ரெண்டு பேரண்ட்ஸ் இது ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு தேட்டருக்கார வந்து கைடு பண்ணணும், டே இப்படி இருங்கடா ஒழுங்கா நீ உட்கார, டே நீ இப்ப ஒழுங்கா உன் குழந்தை இது பண்ணணும். நீங்க சொல்றது உண்மையா விக்னேஷ் பிரதர், நாம இன்னும் அதுல இருந்தெல்லாம் நாம அதெல்லாம் மீண்டு வரவே இல்லை விக்னேஷ் பிரதர், நாம அதுல இருந்தெல்லாம் சேஞ்சே ஆகல. நம்ம ஒரு மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு நம்மளே பாத்தீங்கன்னா குழந்தைய பார்த்து பார்த்து தொலைப்போம் இது பண்ணுவோம். அப்புறம் இருக்கும்போது திடீர்னு நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா நைட்டு சுத்தர் சரி ஓகே நைட்டு சுத்தறது ஓகே அந்த ஒரு ஒரு இதாவே சுத்தி நடந்தவங்க தெரிஞ்சுங்க. காமன் சென்ஸ் இருக்கிற ஓரளவுக்கு வந்து பீப்புள் அப்சர்வ் பண்ற யாருமேங்க குழந்தைய வந்து தப்பா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, வளர்க்கவும் மாட்டாங்க. அது நிச்சயமா நான் வந்து உறுதியா நான் சொல்றேன். அது வந்து 20 வயசுல நம்ம குழந்தை பெத்தாலும் சரி 60 வயசுல பெத்தாலும் சரி அதை நம்ம பண்ண மாட்டோம். பட் இங்க என்ன என்ன ஆயிருதுன்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து இன்னும் வந்து நிறைவேறாத ஆசைகள் வந்து ஒரு 100,000 இருக்குது. ஏய் பாத்தியா ஐஸ்கிரீம் பாத்தியா, அத குழந்தைகளோட மோசமா ஐஸ்கிரீம் தின்னுட்டு அவங்களுடைய தேவைகள் வந்து அது ப்ரியாரிட்டைஸ் பண்ற தப்பு இல்லைங்க. பட் நம்ம ஒண்ணு பெற்றுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தரணும்ல, அது நிறைய பேர் தர்றது இல்லைங்கிறதான் உண்மையான அன்பார்ச்சுனேட்டான உண்மை வந்து அதுதான். ஓகே ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ மேஜர் பாத்தீங்களா? எனங்க மேஜர் பாத்தீங்களா எப்படி இருக்கு? மேஜர் நாளைக்கு பார்க்கணும் பிரதர். நான் அதுவும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது. இல்ல இல்ல நிறைய நிறைய நல்ல இருக்கு, பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. ரியல் ஸ்டோரி வேற. அதுவே இல்ல இல்ல நாளைக்கு தெரி தெரியும். அவர் ஒரு மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக்ல இறந்தவர் தானே அவர். ஆமா ஆமா ரொம்ப பயங்கர பாசிட்டிவ் இருக்கு அந்த படத்துக்கு. எல்லாம் அழுதுகிட்டே படம் பார்த்தாங்க, எல்லாம் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். இல்ல ப்ரோ அதெல்லாம் ஏன்னா அவங்களோட ரியல் ஸ்டோரி அப்படிங்கிறப்போ நான் அவர் அந்த அட்டாக் நடந்து அவர் இறக்கும் போது அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாரு. செம்மையான ஒரு கேரக்டர் இருந்தாலும் ஆக்சுவலா அந்த அந்த நெஜ கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இதோட சூப்பரா இருப்பான், இதோட ஹேண்ட்ஸமா இருப்பான் ஆளு. அந்த சந்தீப் உன்னிகிருஷ்ணன் வந்து செம்மையான ஒரு ஒரு ஆளுங்க, பெரிய தியாகம் பிரதர். அதை எடுத்து படிச்சுப்பாரு. அந்த 2008-09 வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கேரியர் ஸ்டார்ட் பண்றோம் நம்மளாம். அப்ப வந்து அந்த அப்பெல்லாம் நியூஸ் பைத்தியம், நான் நிறைய நியூஸ் ஃபாலோ பண்ணுவேன். அந்த தாஜ் அட்டாக் தான் இவனுக்கு தான் லைவ் பண்ணானுல என்டிடிவி இவனுக்கு பூரா மத்தியம் ப்ரோ. நீங்க கேக்குறது சாரி, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணுங்க ப்ரோ. பிரபா ப்ரோ இப்ப கேக்குறதா? ஆ இப்ப கேக்குது. பிரசாந்த் ப்ரோ இருக்கீங்களா? நெட்வொர்க் இஷ்யூ. ஹலோ ஹலோ. ஆ கேக்குது சார். கேக்குது ப்ரோ சொல்லுங்க. கேக்குது கேக்குது சொல்லுங்க. ஓகே ஓகே. இல்ல அந்த 2007-09 பாத்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமான பீரியட் இந்தியாக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாம்ப பிளாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்காவது ஒன்னு நடந்துருங்க. ஏதாவது வெங்காய வெடி மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருவானுங்க, ஸ்கூட்டர்ல வச்சிருவானுங்க, ஏதோ ஒன்னு வச்சிருவானுங்க. நமக்கு இந்த ஷாப்பிங் மால்லாம் போற கொஞ்சம் பயமாவே இருக்கும் பாத்தீங்களா அப்பெல்லாம். அது ஒரு அது ஒரு பீரியட். அது ரொம்ப இந்தியாவுக்கு வந்து மோசமான ஒரு ஒரு பீரியடு. நரேந்திர மோடி சாரே எல்லாம் நிறைய பேர் குறைகள் சொல்லுவாங்க, பட் அதுல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா அவர் இவர் வந்ததுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்ப பிளாஸ்ட் அப்படிங்கிற மேட்டரே வந்து ரொம்ப இல்லாமையே ஒரு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப மினிமலா நடக்கிறது இப்பதான். சோ அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். எதுல பாக்குறீங்களா ப்ரோ?
அதான் தெலுங்கு ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்த்தாதானே ப்ரோ நல்லா இருக்கும். ஆமா ஆமா, எங்க ப்ரோ பாக்குறீங்க? சென்னையில தெரியல பிரதர், நாளைக்கு அதை பாக்கணுங்க. ஏதோ ஒரு தியேட்டர் பாத்துறோம் போடுங்க. என்ன கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, நானும் தெலுங்கு நானும் தெலுங்குல தான் போய் பாக்கணும். கமிங் வீக்கெண்ட்ஸ்ல கூட போனா போலாம், நல்லா இருந்தா. ஆமா ஏ ஏ கண்டிப்பா 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 ப்ரோ. இப்ப ஹாட் ஸ்டார்ல தான ப்ரோ விக்ரம் வாங்கி இருக்காங்க. ஆமா, இது இந்த இங்க மியூட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் அதுலயும் மியூட்டடா தான் வருமா ப்ரோ? எப்படி? ஆப்வியாஸ்லி ப்ரோ, ஆப்வியாஸ்லி. ஓகே ஓகே, பட் ஓகே, வெரி ஹாப்பி. ஆக்சுவலா கமல் சார் அண்ட் டீம் நினைச்சாலே ஹாப்பியா இருக்கு. விக்ரம் லிட்டரலி ஷோடு கமலோட லவ், அந்த எப்படி சொல்றது, அவரோட பரீடு ஃபேன்ஸ், அந்த புதஞ்சு கிடைக்கிற லவ், அந்த அந்த ஸ்டார்டம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரு நாள்ல காமிச்ச மாதிரி தெரிஞ்சு. சினிமா பிரதர், சினிமா என்ன வேணா பண்ணும் ப்ரோ. சினிமா வந்து நாம நினைச்சிட்டு இருப்போம் இவன் முடிஞ்சு போயிருவான்னு நினைக்கிறவனா, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவன் அப்படி எந்திரிச்சு நிப்பான், இவன் தாண்டா அவன், இவன் தாண்டா சினிமா, இதுக்கப்புறம் இவனை தாண்டி எவனுமே இல்லடான்னு நினைச்சா 20 நாள்ல காணாம போயிருவானுங்க. சினிமா வந்து அதை அது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும் பிரதர். இப்ப கமல் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதர், நீங்க விக்ரமுக்கே பிடிங்க மர்மயோகின்னு அந்த மனுஷ வந்து ஒரு படம் வச்சிருக்கா அப்படி. அந்த படத்துக்கெல்லாம் வந்து டேட்டா இருக்கு, அது நிறைய நேரம் ரிவீல் பண்ண முடியாத கரும எனக்கு நிறைய தெரியும், ஆனா வாய் திறந்து சொன்னோம்னா தப்பா போயிடும். அது அதுல அந்த டேட்டா ஒர்க்கெல்லாம் வந்து எவனுமே இந்தியன் சினிமா விட்டுருங்க, சில உலக படத்திலயே வந்து அந்த டேட்டா ஒர்க் எல்லாம் பண்ண முடியாது. அதை பண்ணி வச்சுட்டு அந்த மனுஷன் எவங்கிட்டயுமே சொல்லாம எதுவுமே தம்பட்டம் அடிக்காம பேசாம ஒரு மூலையில ஜாலியா உட்கார்ந்து இருக்கு அப்படி. ப்ரோ அதெல்லாம் வேற பிரதர், ஒரு அவரோட அவருக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கு மேட்ச் பண்றதுக்கு இப்ப லோகேஷ் கிடைச்சிருக்காரு. லோகேஷ் மாதிரி இன்னும் 2-3 பேர் அவருக்கு கிடைக்கணும். கிடைச்சா நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட படங்கள் ப்ரோ என்ன வேணா பண்ணுவாரு ப்ரோ, அவருக்கு எல்லாமே தெரியுங்க. சினிமால ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாம் பாருங்க, ஏதாவது வந்து உங்களுக்கு தொய்வு தெரிஞ்சுதா? ஒரு ஒரு எங்கா ஸ்லோ ஆயிட்டா இருந்த பட்டு 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 மாதிரி எங்கேயுமே ஏன்னா ப்ரோ அந்த ஃப்ரேம் வந்து என்ன பண்ணும்னு அவருக்கு தெரியும். அந்த மோட்டோ அந்த இந்த அந்த இதுல அந்த ரோபோ ரோபோட்டிக் ஆர்ம்ல அந்த ஃபைட் ஒன் பண்ணிருப்பேன், அதுக்கெல்லாம் அதை நீங்க ஃப்ரீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் வரும்போது அது நகர்றக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபேஸ் அப்படி அப்படி டக்கு டுக்கு டுக்குன்னு மாறும் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கமல்ஹாசன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரோ நீங்க இப்படி 10 கேமரா வச்சு 10 லுக்கு இப்படி இப்படி பாக்கணும் சார்னா 10 லுக்கு அவரால் தர முடியும். அவரை நான் தான் ப்ரோ அவரை வந்து இதுக்கு மேல ஒரு ட்ரிபியூட் இருக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. லோகேஷ் வந்து படத்திலே கூட அவருக்கு ஒரு டைலாக் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த டைலாக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நான் முடிஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு ஏதோ ஒன்னு சொல்லியிருந்தாங்க, அது கிளியரா எனக்கு சொல்ல தெரியல. அது ரொம்ப பயங்கர குஸ்பம்ஸா இருந்துச்சு அந்த டைலாக் கேட்கும் போது, நான் எப்ப வேணா வெடிப்பேன் ஃபயர் மாதிரி அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு எப்பன்னு தெரியல, என்ன டைலாக்னு கிளியரா தெரியல. கமல்ஹாசன் பார்த்த உயரங்கள், அதாவது இன்னைக்கு இருக்கிற ஸ்டாருக வந்து ஆகிற ஹைப் எல்லாம் இருக்குல்ல, அவர்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆகி முடிச்சிட்டாரு. அவருக்கு எல்லாம் ஏக்கு துஜே கேலியே அதெல்லாம் அந்த பீரியட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதர், நீங்க ஒரு கமல்ஹாசனோட செலிப்ரேஷன் வீடியோ ஒன்று இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அங்கே அந்த சக்சஸ் பார்ட்டி மாதிரி ஒன்று இருக்கும் மும்பையில், எல்லாம் சின்ன ஆட்களாக இருப்பாங்க, கமலே ரொம்ப எங்க இருப்பார். நீங்கள் அது மும்பையில் நடந்தது அதில் அதில் பாருங்க, அது பார்த்தீங்கன்னா ஹூஸ் ஆஃப் சிந்தி சினிமா எல்லாம் வந்து அவன் பாஷாக்கு முத்தம்ந்தர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமலை வந்து கட்டி பிடிச்சிட்டு போவானுங்க. ஏன்னா அது யோசிக்க ஹிந்தி சினிமா பீக்கில் இருக்கிறப்போ ஒருத்தன் இங்கிருந்து போய் அங்கே அடிச்சா மருது ஹிந்தி சினிமாவை. இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு கம்யூனிகேஷன் இருக்குது, இன்னைக்கு வந்து இவ்வளவு மார்க்கெட்டிங் இருக்குது, ஸோ இன்னைக்கு போய் ஒரு கேஜிஎஃப் அடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அன்னைக்கெல்லாம் கம்யூனிகேஷன் கேப்புங்க, மகாராஷ்டிரா எங்க இருக்குன்னு எவனுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் கேப்பு. அந்த பீரியட்ல போய் அங்கே அடிச்சவர் பிரதர். நீங்க வந்து ஹிந்தி சினிமா பயந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அவரை வாண்டடா முடக்குனது ஆக்சுவலா.